டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மேட் ஃப்ரம் த டெம்பிள் ஃப்ளவர்ஸ், இதுதான் ஃபூலோட டாக்லைன். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ஒரு சர்க்குலர் எக்கானமி மாடல். இவங்க பி டு பி மற்றும் பி டு சி ரெண்டுத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியோட முக்கியமான பிஸ்னஸ்னு பார்த்தா உபயோகப்படுத்திய பூக்களை சேகரித்து அதை ஆர்கானிக் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், அதாவது ஊதுவத்தி, வெர்மி கம்போஸ்ட், சோப், வீகன் லெதர் கூட்ஸ் மற்றும் பயோடீக்ரேடபிள் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இவங்களோட ஆர்என்டி தான் மிகப்பெரிய சொத்தே. அதாவது ஒரு ஆண்டர்பிரினர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா நியூ ப்ராடக்ட்ஸ் வருவது நிச்சயம்தான் இல்லையா? அவங்களோட மெயின் ஃபோக்கஸே இந்த யூஸ் பண்ணின பூக்களை வச்சு எப்படி ஒரு ப்ராடக்டை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதை கமர்ஷியலைஸ் பண்ணுறத விட இதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் நிறையா இருந்தது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கான்பூர் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட பெண்களை கொண்டு செய்கிற ஒரு வேலையாக தான் இருந்தது. இந்த பெண்கள் இந்த ஃபூலுக்கு வந்து சேரறதுக்கு முன்னாடி சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தவங்களை மேம்படுத்தி அவங்களுக்குன்னு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணினாங்க. இந்த பூக்களை சேகரித்து இதை செக்ரிகேட் பண்ணி பண்ணுறதுல அவங்களுக்கும் தான் எத்தனை மகிழ்ச்சி. இந்த பெண்களை மேம்படுத்துறது எவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் காஸ். அவங்களுக்கு தண்ணீர் கூட நல்ல தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் போக அவங்களோட பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 800 மில்லியன் மெட்ரிக் டன் வேஸ்ட் பூக்கள் ரிவர் கேஞ்சஸில் எரியப்படுது. இந்த பூக்கள் எல்லாம் வீணாகி நதி நீரை மாசுபடுத்துது இல்லையா? இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் தான் தேவை. அதெல்லாம் கோவில்கள்லேருந்து எடுத்துக்கிட்டு இந்த தண்ணீரில் ரொம்ப நாளாக வீணாகி வாடி இருக்கிற இந்த பூக்களை வச்சு வேற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அப்படி தயாரித்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பயோடீக்ரேடபிள் பேக்கிங்ஸ், வெர்மி காம்போசிட், பயோ லெதர் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே ஏர்லி டேஸில் ஐஐடி கான்பூரில் இன்குபேட் செஞ்சு இப்போ ஒரு தனி நிறுவனமாக அப்ராக்சிமேட்டாக 15 மில்லியன் டாலர்ஸ் ரெவென்யூ காமிச்சிட்ருக்காங்க இந்த ஃபுல் நிறுவனம். பி டு பி, பி டு சி ரெண்டுத்துலேயுமே கான்சன்ட்ரேட் செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தோம். பி டு பிலன்னு பார்த்தா ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேக்கிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணவும், பி டு சிக்காக ஃபுல்.com அப்படின்னு இ-காமர்ஸில் இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் விற்பனைக்கு இருக்குது. இது நாள் வரைக்கும் 11,060 மெட்ரிக் டன்ஸ் கோவில்கள்லேருந்து உபயோகப்படுத்தின பூக்களை ரீசைக்கிள் பண்ணி ஊதுபத்திகளாக தயார் செஞ்சுருக்காங்க. விமன் அப்லிஃப்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியாக அந்த கிராமங்கள்லேருந்து 73 பெண்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்கள், அதாவது மேனுவல் ஸ்காவெஞ்சர்ஸ் வேலை செஞ்சிட்ருந்தவங்கள இந்த ஃபூல் நிறுவனத்தில் சேர்த்து அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன பிஸ்னஸ் கதைனாலும் சொசைட்டியோட ஒரு முன்னேற்றத்திற்காகவும் பிஸ்னஸை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக்க முடிஞ்சுது நம்மளால இல்லையா? ஃபுல் நிறுவனம் மேல்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியில் வேற ஒரு பிஸ்னஸ் கதையோட சந்திக்கும் வரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.